இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்டில் வெற்றியை நோக்கி இந்திய அணி செல்கிறது. மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்களை திணறடித்து இந்திய பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இந்திய பவுலர்கள் இதேபோல் சிறப்பாக பந்து வீசினால் முதல் டெஸ்டில் இந்திய அணி அபாரமாக வெற்றியடைய அதிக சாதகம் உள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் அடிலைடில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா முதல் இன்னிங்ஸில் 250 ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 235 ரன்னில் சுருண்டது. அதன்பின் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் புஜாரா மற்றும் ரஹானேவின் சிறப்பான அரை சதத்தால் இந்திய அணி 322 ரன்கள் முன்னிலை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது. மேலும் 323 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற முனைப்புடன் ஆஸ்திரேலிய அணி நான்காவது நாள் முடிவில் 4 விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து 104 ரன்களுடன் ஆடி வருகிறது. மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய பவுலர்கள் முகமது சமி மற்றும் அஸ்வின் சிறப்பாக பந்து வீசி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதேபோல் மற்ற பவுலர்களும் சிறப்பாக பந்து வீசினால் மீதமுள்ள ஒரு நாளில் இந்திய அணி வெற்றி அடைய அதிக வாய்ப்பு உள்ளது.